திடீரென தனக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அமைச்சரை எழச் சொன்ன முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதிர்ச்சி அடைந்த நிர்வாகிகள், கடைசியாக நடந்த ட்விஸ்ட்டு, நெகிழ வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய செயல், அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறது பற்றின முழு விவரத்தை பார்க்கலாம். கடந்த 5-6 ஆகிய தேதிகளில் மதுரை மாவட்டத்தில் கள ஆய்வில் ஈடுபட்ட மு க ஸ்டாலின் அவர்கள் 6-ஆம் தேதியிலிருந்து மதுரையிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலுக்கு சாலை மார்க்கமாக வந்தார். நாகர்கோவிலுக்கு வந்த ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகையில் தங்கி ஓய்வெடுத்த ஸ்டாலின் நாகர்கோவிலில் பல்வேறு இடங்களில் வந்து கலந்துக்கிட்டாங்க, பல்வேறு நிகழ்ச்சிகளில். அதுக்கு பிறகு நாகர்கோவில் மாநகராட்சிக்கு 10.50 கோடி செலவில் கட்டப்பட்டிருக்கிற புதிய அலுவலக கட்டிடமான கலைவாணர் மாளிகையை ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சார். ஸ்டாலின் அவர்களோட இந்த நிகழ்வில் அமைச்சர் ஐ பெரியசாமி, கே.என். நேரு உள்ளிட்ட பல முக்கிய அமைச்சர்களும் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போது அங்கே பணிபுரியக்கூடிய ஊழியர்களோட ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது எல்லாருக்கும் வரிசையாக நாற்காலிகள் வந்து போட்டிருந்தாங்க. அப்போது நடுவில் போய் ஸ்டாலின் அவர்கள் வந்து அமர்ந்தாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு வலதுபுறம் இடதுபுறம் எல்லாம் மற்ற அமைச்சர்கள் உட்கார்ந்தாங்க. அது மாதிரி கே.என். நேரு அவர்கள் ஒருபுறமும் ஐ பெரியசாமி அவர்கள் ஒருபுறமும் அமர்ந்தாங்க. அப்போ நாகர்கோவிலுடைய மாநகராட்சி மேயர் மகேஷ் அவர்கள் வந்து இடம் இல்லாமல் ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தார். அவரை வந்து ஸ்டாலின் அவர்கள் தனக்கு பக்கத்தில் வந்து உட்காரும்படி சொன்னார். காரணம், மாநகராட்சி கட்டிடத்தை திறந்து வைக்க ஸ்டாலின் அவர்கள் அங்கே போயிருக்கிறதால மேயர் வந்து தனக்கு பக்கத்தில் உட்கார்றது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் நினச்சி அவரை தனக்கு பக்கத்தில் வர வச்சு உட்கார சொல்லியிருந்துருக்கிறாரு. அதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் அதை சொன்னோடனே பெரியசாமி அவர்கள் எதிர்த்துட்டாரு, மகேஷ் அவர்கள் உட்காந்துட்டார். அதே மாதிரி இன்னொரு பக்கம் கன்னியாகுமரி தொகுதி எம்பியாக இருக்கக்கூடிய விஜய் வசந்த் உள்ளிட்ட சில நிர்வாகிகள் அவங்களும் இடம் இல்லாமல் ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க. இதையும் ஸ்டாலின் அவர்கள் கவனித்தோடனே அவங்களும் உட்கார்றதுக்கு நாற்காலி போட வந்து உத்தரவிட்டார். உடனே எம்பி விஜய் வசந்த் உள்ளிட்ட உறுப்பினர்களும் வந்து அமர வைக்கப்பட்டாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த செயலை அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப வியந்து போய் பார்த்தாங்க. அது மாதிரி மாநகராட்சி கட்டிட திறப்பு விழா அப்படிங்கிறதால மேயர் மகேஷ் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் முன்னுரிமை கொடுத்துருக்கக்கூடிய இந்த செயல் வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டுகளை வந்து பெற்றுட்டு வருது. ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாகவும் அங்கே இருந்த எல்லாருக்கும் அமைஞ்சிருந்தது. அது மாதிரி மகேஷ் அவர்கள் கொஞ்சம் ஆள் வந்து கண் கலங்கிட்டார் ஸ்டாலின் அவர்கள் இதை சொன்னோடனே அப்படின்னு தான் சொல்லியாகணும். அந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் இப்போ ரொம்ப வைரலாக வந்து பரவிட்டு வருது. அது மாதிரி ஒரு முதலமைச்சர் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எளிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கூட என்ன சொல்லியிருப்பார்னா, ஒரு தலைவருக்கான அழகை சொல்லும்போது காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கோரும் மன்னன் நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லி தெரிவிச்சிருப்பார். ரொம்ப எளிமையானவனாகவும் குடிமக்களிடத்தில் கடுமையான சொற்களை பேசாதவனாகவும் ஒரு தலைவன் இருக்கணும் அப்படின்ட்டு, அது மாதிரி ஒருத்தராக ஒரு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் அப்படின்னும் நிறைய அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க. நீங்கள் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த செயல்பட்டவங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி.